வெளிமிக்கு முன்னே அப்டேட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போல்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அங்க கிடைக்கல பல. பொட்டேட்டோ அடை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிக்கலாம். உருளைக்கிழங்கை தோல் உரிச்சாச்சு. இப்போ இதை நம்ம சீவி எடுத்துக்கலாம். கேரட் துருவுறதுல இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இப்போ இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உருளைக்கிழங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இது நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இதில் பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, ஆனியன் 1 ஆனியனை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு 1/4 டேபிள்ஸ்பூன், சீரகம், கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடை கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் தண்ணி. அடை அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இது பொட்டேட்டோ ரெசிபிஸ் நம்ம வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் நமக்கு, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை பேனில் ஊற்றிக்கலாம். அடையை சுட்டு எடுத்துக்கலாம். பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு அடையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்லோலி குக் பண்ணுங்கள் இதை. உருளைக்கிழங்கடை கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான டிஷ் இது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்குனாலே வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. 2 நிமிஷம் நல்லா ஸ்லோவில் வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸ்லோவில் குக் ஆகும்போது தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். திருப்பி போட்டோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொட்டேட்டோவை நல்லா ஸ்லோவில் குக் பண்ணுங்கள். திருப்பி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்டாக குக் ஆகிருக்கணும். நம்மளோட பொட்டேட்டோ அடை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். பொட்டேட்டோ அடை ரெடி ஆயிடுச்சு. நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பொட்டேட்டோ அடை சும்மா சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, செம்மையா இருக்கு, கிரேட்டா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.